டாலிவுட் வட்டாரத்துல இப்ப முன்னணி ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்காங்க ரகுல் பிரீத் சிங். ஆனா நம்ம கோலிவுட் வட்டாரத்துல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க நடிச்ச தலையற தார்க்க, புத்தகம், என்னமோ ஏதோ போன்ற திரைப்படங்கள் தோல்விதான் அடைஞ்சது. ஆனா தெலுங்குல இவங்களுடைய மார்க்கெட் லெவலே வேற மாதிரிதான். நம்ம தமிழ்ல இப்ப அதே இடத்த பிடிக்க களமிறங்கியிருக்காங்க. இப்படி சினிமா வட்டாரத்துல வளம் வந்துட்டு இருக்க ரகுல் பிரீத் சிங் இந்த நிலையில சமீபத்துல இவங்களுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி மனம் திறந்திருக்காங்க. எஸ் அப்படி என்ன சொன்னாங்கன்னா, சினிமாவுக்கு நடிக்க வந்தபோது நான் ஒன்னும் அறியாத பொண்ணா இருந்தேன். சினிமாவை பொறுத்தவரை யாரு எந்த நேரம் எப்படி மாறுவாங்கன்னே கணிக்க முடியாது. ஏன், பல வருஷம் சினிமால நிலைச்சு நிக்கிறவங்களுடைய நிலைமை ஒரே நாள்ல தலைகீழா மாறிடும். எனக்கே ஆரம்பத்துல படங்கள் குறைவா வந்தது. கடந்த வருஷம் 3 படங்கள் தோல்வி அடைஞ்சது. இதனால என்ன அதிர்ஷ்டம் இல்லாத ஹீரோயின் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் நடிச்ச படம் ஓடாதுன்னு முத்திரை குத்த ஆரம்பிச்சாங்க. என்னை பார்த்தாலே அலறி வச்சுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. இதுக்காக நான் ஒன்றும் சோர்ந்து போகல, தொடர்ந்து போராடினேன். அது சமீபத்துல வந்த திரைப்படங்களுடைய வெற்றியா மாறுச்சு. தமிழ் தெலுங்கு மொழிகளில் இப்போ படங்கள் எனக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொன்னவங்க இப்போ என்ன அதிர்ஷ்டசாலி ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன், நாளைக்கே என்னுடைய படம் ஓடலன்னா மறுபடியும் அதிர்ஷ்டம் இல்லாத ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் எப்பவுமே நான் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டேன், என்னுடைய உழைப்பை மட்டுமே தான் முக்கியமாக நம்புவேன் அப்படின்னு தன்னுடைய சினிமா வாழ்க்கையை பற்றி மனம் திறந்தாங்க ரகுல் பிரீத் சிங். இனி இன்னும் இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.